வணக்கம். சற்று முன் வெளியிட முக்கிய தகவல், தமிழகம் முழுவதும் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரை புதிய அறிவிப்பு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அது என்னதான் புதிய அறிவிப்பு தான் நாம இந்த இடத்துல பிரீஃபா பார்க்க போறோம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பத்தி முக்கியமான தகவல் உடனுக்குடன் தேவை அப்படின்னா நம்மளோட சேனலை கீழே இருக்க பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் டெலிவரி போற வீடியோ உங்களுக்காக சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசிக்கும் பாருங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக தமிழகம் முழுவதும் பார்க்கும்போது எக்கச்சக்கமான மாவட்டங்களில் அதிகமான மழை பெய்து வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரை நம்மளுக்கு எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும், எந்தெந்த மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது எல்லாமே இப்போ நம்ம பார்த்துக்கலாம். தமிழகத்தில் புரட்டி எடுக்க போகும் கனமழை, இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகத்தில் கடந்த சில தினங்களாகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் மிக கனமழை முதல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனால் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக ராணிப்பேட்டை, வேலூர், திருவள்ளூர் மாவட்ட ஒரு சில இடங்களில் இடிமிடக்கூடிய மழை பெய்து வருகிறது. கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை கரை பகுதி அநேக இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய மாவட்டங்கள் அநேக இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது. இது குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். வரும் 10ஆம் தேதி வடக்கு அந்தமான் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு நிலை உருவாகலாம். இது காற்றழுத்த தாழ்வு வளிமண்டலமாகவும் அழுத்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை திசையில் நகர்ந்து ஆந்திரா மற்றும் ஒடிசா நடுவே புயலாக மாற கரையை கடக்கலாம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து பரவலாக பல மாவட்டங்களில் மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்காங்க. நம்மளோட சென்னை வானிலை ஆய்வு மையம் என்னதான் வெளியிட்டிருந்தாலும் கிட்டத்தட்ட இந்திய வானிலை ஆய்வு மையம் இப்போ ஒரு புதிய அளிப்பட்டிருக்காங்க. இதனால பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புயலாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இப்போ ஒரு புதிய அறிவிப்பு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.